வணக்கம் நேர்களே மீண்டும் மற்றொரு பத்திரிகை நோட்ட நிகழ்ச்சியினோடாக சந்தித்திருக்கின்றோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் செய்திகள் இவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம் முதலில் வீரகேசரி பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது மாகாணங்களுக்கு இடையில் பயணத்தடை நீடிப்பு முப்பத்தி ஓராம் திகதி வரை அமுல் எல்லைகளின் கண்காணிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தவும் திட்டம் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவின் ஆலோசனை கமைய தற்போது அமலில் உள்ள மாகாணங்களுக்கிடையிலான இடையிலான கட்டுப்பாடு எதிர்வரும் முப்பத்தொராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நான்கு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் தேசிய மையத்தின் பிரதானி இராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார் மாகாணங்களுக்கிடையிலான பயண கட்டுப்பாட்டை மீறி ஒரு சிலர் மாகாணங்களுக்கிடையில் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் இனிவரும் நாட்களில் மாகாண எல்லைகளின் கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் எனவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் சுதந்திர கட்சிக்கு வெட்கமில்லையா குமார வெல்கம் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது பங்காளி கட்சிகளின் ஆதரவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் எனவேதான் ஜனாதிபதி பங்காளி கட்சிகளை புறக்கணிக்கிறார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரும் வெட்கமில்லாமல் அரசாங்கத்துடன் தொடர்ந்து ஒன்றிணைந்துள்ளார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கெரவலப்பட்டிய விவகாரம் தொடர்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பத்து பிரதான பங்காளி கட்சி தலைவர்கள் விடுத்த கோரிக்கையை ஜனாதிபதி புறக்கணித்துள்ளார் பங்காளி கட்சிகளை ஜனாதிபதி புறக்கணிப்பது இது ஒன்றும் புதிதல்ல பங்காளி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது பயனற்றது என்ற நிலைப்பாட்டில் ஜனாதிபதி உள்ளார் பங்காளி கட்சிகளின் ஆதரவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முன்னெடுத்து செல்ல முடியும் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் முக்கிய தரப்பினர்கள் உள்ளார்கள் என்று வார இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் ஜனாதிபதியால் நாட்டை சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியாது பிரதமர் மக்கள் என்ற தலைப்பில் இந்த செய்தி இருக்கின்றது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நாட்டை சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியாது என்பது பல்வேறு காரணிகள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன அரசாங்கத்திற்கு எதிராக நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வீதி கிறங்கி போராட முன்னர் அரசாங்கம் தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டும் அதற்கான பொறுப்பை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஏற்க வேண்டும் என அபிராம விகாரையின் விகாராதிபதி முருத்தட்டுவே தேரர் தெரிவித்தார் சிறுநாய்க்கு பண்டார் ஆகிய பரம்பரையை போன்று ராஜபக்ஷங்களின் அரசியல் இருப்பும் விரைவில் நிறைவுக்கு வரும் தேர்தலை நடத்தினால் அதனை விளங்கிக் கொள்ள முடியும் அரசாங்கத்தின் மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் உள்ளார்கள் எப்போது தேர்தல் நடக்குமென எதிர்பார்த்துள்ளார்கள் எனவும் குறிப்பிட்டார்

ஒற்றையாட்சியின் கீழ் எங்கள் வளங்கள் தொடர்ந்தும் பறை போகின்றன ஒற்றையாட்சி முறை எமக்கு பெரும் பாதிப்புகளையே ஏற்படுத்தி வருகிறது கூட்டு சமஷ்டி முறை யாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரும் என தெரிவித்துள்ள யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவி விக்னேஸ்வரன் வடகிழக்கு மாகாணங்களில் இருந்து இராணுவத்தை வெளியேற்றினால் தான் தமிழர் தாயகம் உய்யும் தற்போது அடிமை நாடாக மத்திய அரசாங்கம் வடக்கு கிழக்கே போரின் பின் நிர்வகித்து வருகிறது எனவும் தெரிவித்துள்ளார் என்று வார இந்த செய்தி வழியாக இருக்கின்றது அதனை தொடர்ந்து மற்றமொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் வெட்கமின்றி அரசுக்குள் இருக்கும் பங்காளிகள் குமார வெல்கம எம்பி கடும் சாடல் என்ற தலைப்பில் இந்த செய்தி வழியாக இருக்கின்றது அடியை வாங்கிக் கொண்டு தலைகுனிந்து வாளை ஆட்டியவாறு வெட்கமின்றி அரசாங்கத்திற்குள்ளேயே இருக்கின்றனர் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பதினொரு கட்சிகளை சாடியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட கட்சியால் அனல் மின் நிலையம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக முன்வைத்த கோரிக்கையை ஜனாதிபதி நிராகரித்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குமார பி இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள சிறப்பு படையணி இலங்கை ராணுவம் உருவாக்கியது என்று தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது தேசிய பாதுகாப்பு மற்றும் வேறு அவசர நிலைமைகளை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பலமாக இலங்கை ராணுவத்தில் புதிய பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இலங்கை ராணுவத்தின் சிறப்பு நடவடிக்கை படைப்பிரிவு விசேட அதிரடி படையணி மற்றும் ஏனைய படையணிகள் ஆகியவற்றினை இணைத்து வேகம் சக்தி தைரியம் என்ற நோக்க கூற்றினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட குறித்த படையணியை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு அண்மையில் சாளியபுர கஜபா படையணி தலைமையக வளாகத்தில் இடம்பெற்றது என்று வார இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது இவிய இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி மூவாயிரத்தி எண்ணூறு பாடசாலைகள் அழைப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டல்களை முறையாக பின்பற்றி இன்று முதல் பாடசாலைகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார் நீண்ட காலங்களுக்கு பின் லட்சக்கணக்கான மாணவர்கள் பெரும் ஆவலுடன் இன்றைய தினம் பாடசாலைகளுக்கு சமூகம் அளிப்பார் என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் நீண்ட காலத்திற்கு பின் தமது பிள்ளைகளின் மகிழ்ச்சியான முகத்தை நேரடியாக காண்பதற்காக அனைத்து ஆசிரியர்களும் பாடசாலைக்கு சமூகம் அளிப்பார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கேள்வி என்பது பிள்ளைகளின் எதிர்காலம் என்பதுடன் அது பிள்ளைகளின் வளர்ச்சிக்கான பலம் என்றும் குறிப்பிட்டுள்ள கல்வி அமைச்சர் அந்த பெற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு ஜனாதிபதி பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் ஆகியோர் தலையீடு செய்து நம்பிக்கைக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் என்று வார இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையில் பாடசாலை சமூகம் அளிக்காத அதிபர் ஆசிரியர்களுக்கு நவம்பர் கொடுப்பனவு கட் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது பாடசாலைக்கு இன்றும் நாளையும் சமூகம் அளிக்காத ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் நவம்பர் மாத கொடுப்பனவு இடைநிறுத்தப்படும் ஆளுநர் என்ற ரீதியில் கல்வி அமைச்சரின் அதிகாரத்தை செயற்படுத்துவது குறித்து கவனம் செலுத்துவேன் என வடமேல் மாகாண ஆளுநர் ராஜா கொல்லுரை தெரிவித்தார் இன்று பாடசாலைக்கு வருகை தராமல் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி பாடசாலைக்கு வருகை தரும் ஆசிரியர் அதிபர்களை பாடசாலைக்கு செல்ல அனுமதிக்க முடியாது அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஆசிரியர் சேவையில் நிலவும் சம்பள பிரச்சினை ஆசிரியர் சேவையை ஒன்றிணைந்த சேவையாக்குதல் உள்ளிட்ட காரணிகளை முன்வைத்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கத்தினர் சுமார் மூன்று மாத காலமாக நிகழ்நிலை முறைமை ஊடாக கற்பித்தல் நடவடிக்கையிலிருந்து விலையே தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் என்றுவாறு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தமிழன் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது பிரிட்டன் செல்கிறார் கோட்டா சந்திக்க மறுத்தது டயஸ்போரா பெருமளவில் எதிர்ப்பை வெளியிட புலம்பெயர் அமைப்புக்கள் கங்கணம் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இம்மாதம் இறுதியில் பிரிட்டனுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் ஐநாவின் ஏற்பாட்டில் உலக கால்நடை மாற்றம் தொடர்பான மாநாடு ஸ்கொட்லாந்து கிளஸ்கப் நகரில் நடைபெறவுள்ளது இம்மாதம் முப்பத்தொராம் திகதி முதல் நவம்பர் பதினைந்தாம் திகதி வரை இடம்பெறவுள்ள இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் விடுத்த அழைப்பினை ஏற்று ஜனாதிபதி அங்கு செல்லவுள்ளார் இதற்கிடையில் ஜனாதிபதி கோட்டாபாயா அங்கு தங்கியிருக்கும் நாட்களில் கடந்த காலங்களில் அரசுடன் நெருங்கி செயல்பட்ட புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுடன் சந்திப்பொன்றை நடத்த ஜனாதிபதி தரப்பு ஏற்பாடுகளை செய்தது ஆனால் அந்த தமிழ் அமைப்புகள் அதற்கு உடன்படவில்லை என அறிய முடிந்தது தமிழர் பிரச்சினை தீர்வு குறித்து கொழும்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் இதர தமிழ் அரசியல் கட்சிகளுடன் பூர்வாங்க பேச்சுக்களை நடத்தாமல் அமைப்புகளுடன் பேச்சு நடத்துவதில் அர்த்தமில்லை என மேற்படி அமைப்புகள் அறிய முடிந்தது இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் பிரிட்டன் வருகைக்கு எதிர்ப்பினை வெளியிட்டு பிரிட்டனில் பல்வேறு இடங்களிலும் கடும் எதிர்ப்பை வெளியிட புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் ஏற்பாடுகளை செய்து வருவதாக மேலும் தெரியவந்தது வாறு இந்த செய்தி வழியாகி இருக்கின்றது அதனை தொடர்ந்து ஒரு செய்தி தமிழன் பத்திரிகையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் தொழிற்சங்கங்கள் அபாய சங்கு என்ற தலைப்பில் இந்த செய்தி வழியாகி இருக்கின்றது சபுகந்த சுத்திகரிப்பு நிலையத்தின் மசு எண்ணெய் நவம்பர் பதினோராம் தேதி வரை மட்டுமே போதுமானதாக இருப்பதாகவும் அடுத்த கட்ட மசு எண்ணெய் தொகுதி டிசம்பர் பதினான்காம் தேதியை வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்குள் மசகு எண்ணெய் இலங்கைக்கு கிடைக்காத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கைத்தொழில் முற்போக்கு ஊழியர் சங்கத்தின் தலைவர் பந்துல சமன் குமார தெரிவித்துள்ளார் மசோ எண்ணெய் போதிய அளவு இல்லாத காரணத்தினால் சபூஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தின் உற்பத்தி பணிகளும் வரையறுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இதேவேளை எதிர்பார்க்கப்பட்ட எண்ணெய் கப்பல் நாட்டுக்கு உரிய நேரத்தில் வராத காரணத்தினால் கொரோனாவையில் களஞ்சியப்படுத்தப்பட்ட பெட்ரோல் டீசல் முடிவடையும் நிலைமை இருப்பதாக பெட்ரோலிய பொதுச்சேவை சங்கத்தின் தலைவர் அசோக ரன்பல தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் வளிமண்டல உயர்த்தி களத்தின் சிரிஸ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்களுடன் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் வட மத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் தென்கரையோரப் பிராந்தியங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மத்திய சபரகமுக மேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் குறிப்பாக மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் தென்கடல் பிராந்தியங்களில் காலை வேளையிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் அல்லது தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேலைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் நாட்டின் காலிலை பற்றிய தகவலை நமக்கு தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலகின் அவர்கள் மீண்டும் மற்றொரு பத்திரிகை நோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம் வணக்கம்